ரெட்டை இலையை கொடுத்தாலும் அது சோபிக்காது, அது இன்னும் பலவீனம் அடையும். வருங்காலத்தில் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் ஓரணியில் இணைந்தால்தான் திமுகங்கிற தீய சக்தியை வீழ்த்த முடியும். இப்போ என்ன ரெட்டை இலை கிடைச்சிட்டதுனால ஈரோடு கிழக்கில் வெற்றி பெற முடியுமா அவங்களால? இல்லை ஏற்கனவே ரெட்டை இலையோட சட்டப்பட்ட பொதுத் தேர்தலில் ஆட்சி அதிகாரம் பரபரத்தோடு அவர்கள் போட்டியிட்ட போது கூட ஆட்சியை கைப்பற்ற முடியவில்லை. இது வந்து ஒரு தற்காலிகமான வெற்றி அவர்களுக்கு, அவ்வளவு தானே தவிர. ஆமாம், அது உச்ச நீதிமன்ற தீர்ப்பை பற்றி நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நீதிமன்றங்கள் தான் மனிதனுடைய கடைசி நம்பிக்கை ஸ்தலங்கள். அதில் அதே தீர்ப்பில் இப்போ பொதுக்குழு செல்லுன்னு சொல்லியிருந்தா கூட அந்த தீர்மானங்களை பற்றி அவங்க நாங்கள் அதை டீல் பண்ணலை. அதை அந்த தனிநிலை நீதிபதி அந்த இந்த தீர்ப்பு எந்த விதத்துலையும் பாதிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் நான் தொலைக்காட்சியில் ஒரு தொலைக்காட்சியில் பார்த்தவரை தேர்தல் ஆணையத்தில் நீங்கள் முறையிடலாம்னு சொல்லியிருக்காங்க அந்த தீர்ப்பில் பார்த்தது. அதெல்லாம் இருக்கிறப்ப அதெல்லாம் அந்த தீர்ப்பு கட்டுப்படுத்தாதுன்னு சொல்கிறப்ப அவங்க எந்த வியூவில் பார்த்தாங்கிறத நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண முடியாதுல்ல. அந்த ஜூலை 11 பொதுக்குழு செல்லுமா செல்லாதான்னு பார்த்துருக்காங்க. அதுதான் பன்னீர்செல்வத்தோட முறையீடு, அதாக தான் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட பட்சத்தில் அவங்க அந்த திரு பொதுக்குழு செல்லுன்னு சொல்றதுல வந்து இதில் பின்னணியில் யாரும் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. சதவீதம் கூட எடப்பாடியோட இணைவதற்கு வாய்ப்பு இல்லை, அந்த கட்சியில் போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நாங்கள் தனி கட்சி தொடர்ந்துருக்கோம். என்னோட அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்தப்பே முக்கியமான பல நிர்வாகிகள் அம்மாவுடைய தொண்டர்கள் எங்களோட அவர்களிடம் இருப்பது உண்மையான அதிமுக அல்ல. அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்த போது இது எடப்பாடி தரப்புக்கு கிடைத்திருக்கக்கூடிய தற்காலிக வெற்றி என்று தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.